ஹாய் எவ்ரிவன், உங்கள் அனைவரையும் இந்த ஜனவரி 15 தேதி சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த நாள் பொங்கலுடைய தொடர்ச்சியாக மாட்டு பொங்கல் கொண்டாடப்படும் எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி மாடுகள் எல்லாமே அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டிகளும் எல்லா இடங்கள்லையும் நடந்துக்கிட்டு வரும். இன்றைக்கு திருவள்ளுவர் தினமாகவும் கொண்டாடப்படுது. திருவள்ளுவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருக்குறளை எழுதியவர் இல்லையா. இவர் தமிழின் தலை சிறந்த புலவராக கருதப்படுகிறார். திருவள்ளுவர் எழுதின குறளில் ஒவ்வொரு குறளுமே நமக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக, ஒரு நல்வழிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ இவர் வந்து வாழ்ந்த காலம் என்ன அப்படின்றத இன்ன வரைக்குமே யாராலையுமே சரியாக கணிக்க முடியவே இல்லை. இவர் கிமு கிபியோட இடைப்பட்ட காலத்தில் பிறந்திருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுது. இவர் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்திருக்கிறதாக சொல்லப்படுதுங்க. இந்த திருவள்ளுவர் தினம் பார்த்திங்கன்னா 1935 ஜனவரி 17 தேதி திருவள்ளுவர் தினம் அப்படின்ற ஒரு நாள் நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1950 கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் ராமச்செல்வன் அவர்களுடைய சேர்ந்து வேணுகோபால் சர்மா அப்படின்ற ஓவியரை சந்திச்சு தான் இந்த திருவள்ளுவருடைய ஒரு ஓவியத்தை வரையும்படியாக முற்பட்டிருக்கிறாங்க. ஸோ இப்படி வேணுகோபால் சர்மா அவர்கள் வரைந்த ஓவியம்தான் இப்போ நம்ம பார்க்குற திருவள்ளுவர் படம். இது வந்து 1960 அண்ணாதுரை அவர்களால் வெளியிடப்பட்டது. இப்படி திருவள்ளுவர் எழுதின கடவுள் வாழ்த்திலிருந்து ஒரு குறளை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அதாவது தனக்கு இணையே இல்லாத தேவனுடைய திருவடிகளை சேர்ந்தவர்களை தவிர மற்றவர்களுக்கு மனக்கவலைகள் போக்குவது ரொம்ப கடினம் அப்படின்னு இந்த குறளில் சொல்லப்பட்டிருக்கு. இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன். ஸோ நமக்கு இலைப்பாறுதல் கிடைக்கணும்னா, நமக்கு இருக்கிற கவலைகள் நீங்கணும்னா, நம்முடைய இருதயம் சமாதானத்தினால் நிரப்பப்படணும்னா, நம்ம போக வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருவடிகள் தான். ஸோ அவருடைய சமூகத்திற்கு போகும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குமா, இலைப்பாறுதல் கிடைக்கும். நம்ம இருதயம் சமாதானத்தினால் நிரப்பப்படும். இந்த உலகத்தில் எங்கேயுமே நம்முடைய மனக்கவலையை போக்க இடமே இல்லைங்க. ஒவ்வொருத்தர் சொல்லலாம், ஸோ நான் வந்து அதை வந்து வாட்ச் பண்ணனா எனக்கு கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும், நான் குடிச்சேன்னா நான் வந்து என்னுடைய மனக்கவலைலாம் போகும். ஸோ இதெல்லாமே டெம்பரரி தான். கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு ரிலாக்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கலாம், ஆனால் அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் அந்த கவலை என்ன பண்ணணும், நம்ம இருதயத்தை ஆட்கொள்ளும். அதனால் உங்களுடைய மனக்கவலை முற்றிலுமாக நீங்கணும் அப்படின்னா உங்களுக்காக ஜீவனையே கொடுத்த தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திற்கு வாங்க. 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பாருங்க, உங்களை விசாரிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்கள் எத்தனை கண்ணீர் வடித்தாலும் அதை எல்லாவற்றையும் துருத்தியில் பிடித்து வைத்திருக்கிறாராம். ஸோ அதற்கேற்ற பலனை கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய மனக்கவலைகள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் இறக்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சமாதானத்தினால் நிரப்பப்பட்டு இந்த உலகத்தில் கவலை இல்லாமல் உங்களால் வாழ முடியும். ஸோ உங்களுக்காக ஜீவனை கொடுத்து தேவ சமூகத்திற்கு வந்து உங்கள் கவலைகளை எல்லாம் வைத்து விட்டு நீங்கள் சமாதானமாக சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜீவிக்கும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். காட் பிளெஸ் யூ.